கொங்குமண்டலம் அம்மாவின் கோட்டை இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் வரட்டும் நம்ம பழனிசாமிய ஒரு சகோதரனா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க தொலைக்காட்சியில. நான் போய் சொல்றேனாமா, ஒரு சகோதரன் நம்ம வீட்டுல தாய்மார்களும் யாரையும் தொட்டு கூட பேச மாட்ட வேண்டிய நபர்கள் ஒரு அண்ணன் தம்பியா நினைச்சு அவருக்கு அம்மா கூட அமைச்சர் பதவி தான் கொடுத்தாங்க. ஆனா நம்ம தியாக தலைவி தான் முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஒரு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு உங்க அக்கா தங்கச்சியா இருந்தா அப்படி துரோகம் பண்ணுவியா நீ? என்ன பதவி இருக்கு, மோடி இருக்குற மோடி இருக்காருங்கிற காரணத்தால எவ்வளவு நாள் நீங்க தப்பிப்பீங்க? விடமாட்டேன், விடமாட்டார். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு திரண்டு நிற்கிறார்கள், துரோகத்தை வேற இருக்காமல் விடமாட்டோம். பதவி ஆசைக்காக நான் இப்படி தெரு தெருவாக அலையவில்லை, துரோகத்தை முறியடிக்க வேண்டும். பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் அன்றைக்கு அம்மா அவர்கள் பதவிக்கு பிறகு பழனிசாமிக்கு பதில் எங்க சித்திட்டு சொல்லி நானே வந்துட்டு போயிருப்பேன். பதவிக்காக அலையவில்லை, துரோகிகளை அதுவும் சிறைச்சாலையில இருப்பவர்களை துரோகம் செய்தவரை முறியடிக்க வேண்டியது ஒரு மகனின் கடமை. அதை செய்யத்தான் தமிழ் முழுவதும் சுத்தி வருகிறேன். இந்த துரோகத்தை வேறறுக்காமல் விடமாட்டோம். தமிழ்நாட்டிலே பிறந்த எந்த ஒரு தமிழனும் துரோகத்திற்கு துணை போக மாட்டான்.